அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேயருடைய அடுத்த தொடர் தசாபக்திகள். கோணாதிபதி 5-9 அதிபதியுடைய கோணாதிபதியுடைய திசையில 6 அதிபதியுடைய புக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். கோணாதிபதி 5-9 குடையவர்கள். இங்க நான் லக்னாதிபதியை சேர்க்கல. பொதுவாகவே தசை புக்திகளில் என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கு ஆன்லைன் வகுப்பு மாணவர்களாக இருக்கட்டும், பிரிமியம் மீடியா நேயர்களாக இருக்கட்டும், அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்க. இந்த தசாபக்திகளில் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒன்று தான் உங்களுக்கு மிக கடுமையான ஒன்றாக இருக்கிறது. தயவுசெய்து சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை ஒட்டுமொத்தமாக புரிந்து கொண்டு லக்னத்தின் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், தசாநாதனின் சுபத்துவம், புக்திநாதனின் சுபத்துவ பாபத்துவம் என்பதை புரிந்து கொண்டு சாரத்தின் அடிப்படையில் இங்கே பலன்கள் துளியும் நடப்பதில்லை என்பதை புரிந்து கொண்டு உயர்கணித சாரமுறை என்கின்ற கேபி சிஸ்டத்தில் பலனே சொல்ல முடியாது. எத்தனை உபவ நட்சத்திரங்களை பிளந்தாலும் அதற்குள் அங்கே பலன்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டு, அப்படியானால் சாரம் என்பது, நட்சத்திரம் என்பது, தூரம் என்பதை அளவிடக்கூடிய அமைப்பு எதற்கு என்றால், அங்கே நட்சத்திரத்தின் சாரம் என்பது வர்க்க அமைப்பில் நவாம்சத்துல சுபர் வீடுகளில் அந்த கிரகம் இருக்கா பாபர் வீடுகளில் இருக்கா என்கின்ற சுபத்துவத்தை மட்டும் அறிவதற்கு என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த இடத்துல லக்னத்தில் சூரியன், 3 இடத்துல சூரியன் ராகு, அதாவது சூரியன் சுபத்துவம், சூரியன் பாபத்துவம். இந்த இடத்துல ஒண்ணு பாருங்க, 5 அதிபதி திசை குரு சுபர். போன வீடியோல பாபர போட்டேன், இந்த இடத்துல குரு சுபர். ஆனால் 6 அதிபதி திசை 6 வீட்டில் போடல, குருவுக்கு சஷ்டாஷ்டகமாக இந்த இடத்துல 6 வீட்டை 6 பாவகாதிபதி பார்ப்பதாக போட்டிருக்கிறேன். இந்த இடத்துல குரு தசையில சனி புக்தி. நீங்க கேட்கறது 5 அதிபதி திசையில 6 அதிபதி புக்தி, 2 நிலையா பலன் சொல்லணும். லக்னாதிபதி சூரியனோடு ராகுவோடு இணைந்து, லக்னாதிபதி சூரியன் ராகுவோடு இணைந்து நீச்சத்தில் இருக்கும் பொழுது கடுமையான கெடுபலன்கள் இருக்கும். இந்த இடத்துல தாங்க முடியாத வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கும், நோய், கடன், எதிர்ப்பு. லக்னத்தின் சுமத்துவத்தின் காரணமாக மட்டும் அவர் அப்படியே தாங்கி கொண்டிருப்பார். அதே லக்னாதிபதி லக்னத்திலேயே இருந்து குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது தாங்கக்கூடிய அளவிற்கு சோதனைகள் இருக்கும். ஆனால் சோதனைகள் இருக்கும், ஏன்னா ரிஷப லக்னம் போட்டேன். 5 அதிபதி பாபத்துவமாக இருக்கிறார், 5 வீட்டிலேயே இருக்கிறார், குரு சனியோடு சேர்ந்து ஒரு நிலையில சுபத்துவம், ஒரு நிலையில பாபத்துவம். 6 அதிபதியே லக்னாதிபதியாக இருக்கிறார், ஒரு விதமான நிலைமை இது. லக்னாதிபதி தான் புதன் சுக்கரன், புதன் தசையில சுக்கர புக்தி. அவர் லக்னாதிபதியா வேலை செய்ய மாட்டார், 6 அதிபதியா தான் வேலை செய்வார். இந்த இடத்துல என்ன அடிமை வேலை, அவரே லக்னாதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்கு பயப்படுவீர்கள், வேலையில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், 6 இடம். ஆனால் இந்த இடத்துல சுபராகி அவர் 6 அதிபதியாக இருக்கிறதுனால கடன் வாங்கி வீடு வாங்குவீர்கள், கடன் வாங்கி வாகனம் வாங்குவீர்கள், கடன் வாங்கி கல்யாணம் செய்து கொள்வீர்கள், கடன் வாங்கி பெண்ணுக்கு குடிப்பீர்கள். அப்படியே சுக்கரனுடைய ஆதிபத்தியம். இந்த இடத்துல குரு மட்டும் புதனோடு சேர்ந்திருந்தா யோக பலர், சனியும் சேர்ந்திருக்கிறார். ஐயா அவர் ராஜ யோகாதிபதி தானே, பாபர், சுபத்துவமும் பாபத்துவமும் இந்த இடத்துல கலந்திருக்கு. அப்ப என்ன நடக்கும், அராமதிபதி பலவீனமானா இரட்டை நிலை. மீன லக்னத்தை போட்டுட்டேன், மீன லக்னம் இங்கே 5 அதிபதியாக சந்திர தசை வருதுன்னு வச்சுக்குவோம், சந்திர தசையில சூரிய புக்தின்னு வச்சுக்குவோம், சந்திர தசையில சூரிய புக்தி அமைப்புகள் வருகின்றன. 6 8 வீட்டுல நீச்சம், லக்னாதிபதி நீச்சம், லக்னாதிபதி பரிவர்த்தனை, ஆனால் லக்னத்தில் சனி இது பாபத்துவம். 5 அதிபதி பஞ்சமி திதிக்குள்ளே இருக்கிறார், அப்போதான் அமாவாசை விட்டு வெளியே வந்திருக்கிறார், 10 இடத்துல இருக்கிறார், திக்பலத்தை இழந்திருக்கிறார், ஸ்தானபலம் அவ்வளவாக இல்லை, குருவின் வீடு நீச்சனுடைய வீடு. எப்படி பலன் எடுக்கிறது, கோணம் 6 என்று கேட்டுட்டா போருமா, பலன் வரணும்ல, பலனை எப்படி எடுக்கிறது தசாகுப்தியில. லக்னாதிபதி நீச்சம், லக்னத்தில் நீச்ச கிரகம், பரிவர்த்தனை எல்லாம் அப்புறம், நேரடியான இதுதான் முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.